நிறைய பேர் தேவையில்லாமல் இந்த அறுவை சிகிச்சை போகிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும், ஈஸியாக எப்படி அதை எளிமையாக குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நேரடி பயிற்சிகளை நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். முதுகு வலியெல்லாம் பொறுத்த வரைக்குங்க சில பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னா, என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முதுகு வலியில் முக்கியமான விஷயம். இப்போது இதுதான் வந்து நம்மளோட முதுகு தண்டு, குறிப்பாக ரெண்டு வெர்டிபரல் பாடின்னு சொல்லக்கூடிய இரண்டு வெர்டிபரல் பாடிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க். இந்த டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு கொலகலப்பா இருக்கும், அதே சமயம் உடஞ்சு போயிடாது. இதை என்ன சொல்லலாம்னா ஒரு நுங்கு, நுங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். நுங்கோட கொஞ்சம் உறுதியா இருக்கும், நுங்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், இது இன்னும் உறுதியா இருக்கும். நம்மளோட முதுகு தண்டுக்கு கரெக்டான ஒரு அமைப்பு, ஒரு பொசிஷன்ல வச்சுக்கணுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம். இப்போ முதுகு தண்டோட இந்த பின்பக்க பகுதி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த நரம்புகள் வெளியே வர பகுதி. ஒவ்வொரு வெர்டிபரல் பாடிக்கும் இடையிலையும் அந்த டிஸ்க் இருக்கு. இங்கே கீழே பெல்விக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெல்விக் போனுக்கு இடையில இந்த குறிப்பிட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த L5S1 அப்படிங்கிற இந்த இரண்டு எலும்புகளுக்கு இடையில தான் பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படுது. இந்த இடத்துலதான் வந்து முதுகு வலியே பொதுவாக எல்லாருக்குமே வருங்க. அதுலயும் வந்து இந்த சைட்ல வர்றது இல்லையா, இந்த நரம்புகள், இந்த நரம்புகள் அழுத்தப்படும் போது சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சயாட்டிக் வலி வருது. அதனால நம்ம இந்த முதுகு தண்டை எப்படி நம்ம வர்றோம் நடக்கிறோம், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இதுவுமே பாருங்க, இது L5 இது S1 அப்படின்னு வைங்களேன், நரம்பு வெளியே வருது, அதாவது ஒரு பெரிய நரம்பு நர்வு ஒவ்வொரு ஜாயிண்ட் கடையிலையும். இப்போ இந்த டிஸ்க்கு பக்கத்திலேயே இது இருக்கு சரிங்களா. இப்போ தப்பான முறையில நம்ம குனிஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப முன்னாடி குனிகிறோம் குனிகிறோம் குனிகிறோம். இப்போ இப்படி குனியும் போது என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டா இப்படி அழுத்தினா என்னாகும், உங்களுக்கு ஈவனா எல்லா பக்கமும் இருக்கும் பல்ஜ். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இது நரம்புகளை அழுத்தாது, டிஸ்கு இந்த டிஸ்க் கொலகொலப்பான அந்த நொங்கு பகுதி வெளியே வராது, உள்ளாரியே இருக்கும், லைட்டா பல்ஜ் ஆகுமே தவிர நரம்பை உறுத்துற அளவுக்கு இது பெருசாகாது. பின்னாடி பாருங்க, அது கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. இப்போ பல்ஜ் ஆக கிடையாது, ஆனா இப்படி பண்ணோம்னா பாருங்க டொபுக்குன்னு ஒரு பலூன் மாதிரி எப்படி வெளியே வருது பாருங்க, வந்து அழுத்துது பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் நம்ம முதுகு வலி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க ட்ரிக்கு, அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் சரிங்களா. ஆக்டிவிட்டீஸ் அதுதான் தீர்மானிக்குது நம்மளுக்கு முதுகு வலி வருமா வராதா, அதிகமாகுமா அதிகமாகாதா, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது உங்க இப்ப அந்த இதை காமிச்சல்ல வெர்டிபரல் பாடி, அதை நீங்க எந்த மாதிரி அந்த முதுகு பகுதியை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அது மட்டும் இல்லாம அந்த தசைகளோட சப்போர்ட், இந்த இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு இருக்கு, இந்த ஸ்பைனல் கார்டு இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ இதை தூக்கி கூட நம்ம மேலையும் கீழையும் இழுக்க முடியுது, தெரியுதுங்களா. சயாட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம பண்ண முடியுங்க. இப்படி நம்ம மேல இழுக்கும் போது என்ன ஆகுதுங்க, இது ஜாயிண்ட் பகுதி இங்க இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் இருக்கு, இந்த டிஸ்க்கு அழுத்தும் போது பின்னாடி வருது. அதனால இன்னொன்று, இந்த நரம்புகளும் வந்து பக்கமாக இருக்கு. இப்போ நம்ம இதை மொபிலைஸ் பண்ணும்போது, இப்படி அடிக்கடி இப்படி மொபிலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சயாட்டிக்கா வலி அப்படிங்கிறது குறையும், குறையதில் காணாமல் போயிடும். ஸோ அதுவும் ஒரு டெக்னிக்கு. ஸோ அதை தான் நம்ம ஒர்க் ஷாப் மோட்ல உங்களுக்கு ஒரு எஜுகேஷனாகவே இதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த முதுகு வலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நேரடியாக இதை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செய்யறதுக்கான வென்யூவை நான் சொல்கிறேன், என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம முன்னாண்டியே வந்து எந்த இடம் என்ன டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கலாம். அந்த எந்த டைம் நம்ம ஃபோன் நம்பர் தரேன், அந்த டைமுக்கு நீங்கள் ஃபோன் நம்பரில் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த இவெண்ட்டுக்கு. எல்லா பிளேஸ்லையுமே நான் இந்த சிஎம்இ, அதாவது கண்டினியூங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், அந்த வகையில் சிஎம்இ மாடலில் இதை வந்து ஒரு பயிற்சிகளை, குறிப்பாக இந்த முதுகு வலி குறையறதுக்கான பயிற்சிகளை, அது வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள் போன்ற பல விஷயங்களை சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் அப்படிங்கிற அளவில் தான் ஒவ்வொரு செஷனுக்கும் எடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தர முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வலி நிறைய இருக்கும், அப்போ வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்ய முடியாது. வலி ஃபஸ்ட்டு குறைய வச்சுட்டு அந்த வலி கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இந்த இவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில பேர் என்னை நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்தா தான் வந்து அந்த வலி குறையிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் பண்ணி சரி பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சிஎம்இ இந்த ப்ரோக்ராமே
நம்மளுக்கு லைஃப் லாங் வலி வரக்கூடாது. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட காலையில இருந்து நம்ம மத்தியானத்தோட சாயந்தரம் வரைக்கும் கூட ஆகலாம். பட் பொறுமையா நிதானமா இதை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி லைஃப் லாங் நீங்க ஒரு டாக்டரை தேடி போகவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபீல்டுல வந்து குறிப்பா இந்த முதுகுவலி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும், அதாவது எந்த ஒரு விஷயமும் பண்ணாம ஒரு சாதாரண பயிற்சிகள், ஸ்பைன் ஹைஜீன் மூலமா நம்ம முதுகை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதுக்கு எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவைப்படாது. ஆனா இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப 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 கம்மி. எனக்கு தெரிஞ்சு நானே இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான், இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்ப வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா குறிப்பா இந்த பிரச்சனை வந்து நம்மளோட டே டு டே லைஃப பாதிக்குது. வழி அப்படியே பின்னாடி நம்ம இருந்துகிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து ஒரே எரிச்சலா இருக்கும், நம்ம வேலை செய்யறதுக்கே தோணாத அளவுக்கு டிப்ரெஷனை உண்டு பண்ணும். அதனாலதான் வந்து இதுக்கான பயிற்சிகளை வந்து நேரடியா செஞ்சு காமிச்சு நம்ம இதை வந்து லைஃப் லாங் நம்ம அதை வராம தடுக்கிறது எப்படிங்கறத சொல்லித்தரத்துக்கு நானும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி முதுகுவலி இருக்கிறவங்களுக்கு மூணு ஸ்டெப்பா நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் சரியா பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணணும், குறிப்பிட்ட வகையான பயிற்சிகள். மூணாவது ஸ்ட்ரென்தனிங், அதுக்கப்புறம் தான் நம்ம தசைகளுக்கு வலு கொடுக்கிற பயிற்சிகளே மூணாவது ஸ்டெப்ல தான் பண்ண வேண்டியிருக்கும். நாலாவது என்ஹான்சிங் த பர்ஃபார்மன்ஸ். ஒன்ஸ் நீங்க அந்த ஸ்ட்ரென்தனிங் பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து நாலாவது ஸ்டெப்பா வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். பயிற்சிகள் கரெக்டான முறையில ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கு, கரெக்டான முறைன்னு இருக்கு விளையாட்டுல. அந்த முறையில் நம்ம பயிற்சி பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது தான். பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாருக்கும் தேவைப்படாது, இது நாலாவது கட்டம். ஆனா முதல் மூன்று கட்டம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தேவைப்படும். இதை நம்ம என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். என்னைக்கு என்ன எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கறத தேவைப்படுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. முதல் பயிற்சி தஞ்சாவூர்ல நடக்க போகுது. இந்த மாத கடைசியில தஞ்சாவூர்ல ஃபர்ஸ்ட் செஷன் கண்டக்ட் பண்ண போறேன். சரியான தேதியும் நாளும் நேரமும் இடமும் கூடிய விரைவில் சொல்றேன். ஸோ அந்த செஷன்ல கலந்துக்க விரும்புறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றபடி இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புபவர்கள் நீங்க எந்த ஊர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு அது உதவியா இருக்கும் பிளான் பண்றதுக்கு. முதுகுவலி வராம இருக்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ முன்னாடி இருக்கக்கூடியது என்னங்க, நம்மளோட முதுகெலும்பு. நம்ம முதுகு எலும்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குங்க. இதை வந்து ஆங்கில எழுத்தான எஸ் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ் வடிவ அமைப்பு என்றைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நிற்கும்போது குறிப்பாக உட்காரும்போது இந்த எஸ் வடிவ அமைப்பு அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து வலியை குறைக்கிறதுக்கு நானே சில விஷயங்களை பேஷண்ட்டுக்கு பண்ணுவேன். இப்போ நீங்கள் தனியாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நான் படுத்துருக்கிறேன், இப்படி நான் படுத்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்படி படுத்திருக்கிறதுனால இந்த பகுதி என்ன பண்ணுறேன்னா, இப்படி கீழே வந்து இந்த தம்பை இப்படி நம்ம உடம்போட வெளிப்பக்கமாக திருப்புறேன். ஸோ இப்படி நீட்டினேன், திருப்புறேன். இப்படி திருப்பும்போது என்ன ஆகுது, அந்த தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுது. இந்த நியூட்ரல் பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி படுத்துருங்க. சில பேருக்குலாம் வந்து உடனே வலி குறைஞ்சிருங்க, இமீடியட்டாக வலி குறைஞ்சிரும். சில பேருக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ண